விசுவாசிகளை இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். இயேசுவில் வளருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நாங்கள் சந்திக்கிறதில் மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட இன்னொரு தலைப்பின் மூலமாக உங்களை நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம். விசுவாசிகள் மற்றவர்களுக்கு இடறலாக இருக்கிற ஒரு அனுபவம், அல்லது விசுவாசிகளால் மற்றவர்களுக்கு வரும் இடறல் என்கிற அந்த தலைப்பிட்டு இன்றைக்கி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஒரு மூன்று காரியங்கள் மூலமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறோம். முதலாவது, இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக பிலிப்பியருக்கு பவுல் எழுதின அந்த நிருபத்தின் 1 11 அவர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்பரவானவர்களும் இடறுதல் அற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் அடிகள் எழுதுகிறார். இதுல 2 லைன், இடறுதல் அற்றவர்களாயிருக்க வேண்டுதல் செய்கிறேன். அப்படின்னா விசுவாசிகள் மற்றவர்களுக்கு இடறுதலாய் இருந்தால் அது தேவனுடைய பார்வையிலே அது அற்பமாய் அல்லது அருவறுப்பாய் எண்ணப்பட்டு விடுகிறது. மற்றவர்களுக்கு இடறுதல் இல்லாத ஒரு விசுவாசி கிறிஸ்துவில் வளருவதற்கு ஏற்ற விசுவாசியாய் தேவன் பார்க்கிறார். ஆகவே இந்த நாளில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அல்லது கற்றுக் கொடுக்குற இந்த காரியமானது உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இடதுலற்றவர்களாக இருக்க வேண்டுதல் செய்கிறேன்னு பவுல் சொல்வது அவருடைய ஜெபத்தை குறிக்கிறது. அப்போ முழங்கால அவர் சொல்கிற அந்த வார்த்தையை கவனியுங்கள், நான் என்னுடைய விசுவாசிகள் பிலிப்பில் இருக்கிற விசுவாசிகள் மற்றவங்களுக்கு இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறார். இதை நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்காட்டும் அப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? நாங்கள் மற்றவங்களுக்கு இடத்துல இருந்திருக்கக்கூடாது, நான் மற்ற சபைக்கு இடத்துல இருக்கக்கூடாது, எங்கள் பக்கத்தில் அல்லது எங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களில் எத்தனையோ சபையில் இருக்குது, அதில் நான் என்னைக்கு இடத்துல இல்லை, என் சபைக்கும் என் குடும்பத்துக்கும் மற்ற யாருக்கும் நான் எவ்விதத்தில் இடத்துல இல்லை அப்படின்னு உங்களால் இன்றைக்கி சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. என்னவென்றால், முதலாவது வெளிப்படுத்தல் 2:14 அதை நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடறலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி தூதனுக்கு எழுதின அந்த காரியம், சபைக்கு எழுதின அந்த காரியம், பெர்கமோ என்கிற அந்த சபைக்கு எழுதின காரியத்தை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இங்கு அழகாய் பார்த்து நினைச்சனால், ஏதுவான இடறுதல், பாவம் பண்ணுவதற்கு ஏதுவான இடறுதலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடுகிற பிலேயாமிட போதகம் அப்படின்னு எழுதப்படுகிறது. அப்படின்னா ஒரு விசுவாசி யா இருக்கிற அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவங்களுக்கு எப்போ இடறுதலாக மாறுறீங்க அப்படின்னா, போதனையிலே நீங்கள் மாறுபாடாய் கற்றுக்கொள்ளும் போது. நிறைய போதனைகள் பூமியில் இருக்குது, நாங்களுக்கு அதை சொல்லவே வேண்டாம். நிறைய சபைகள் இருக்கிறது போல நிறைய போதனைகள் இன்றைக்கி நமக்கு இங்கே இருக்குது. எங்கும் எந்த பட்டணமானாலும் சரி, எந்த கிராமமானாலும் சரி, ஒரு இடத்துல 3 சபைகள் 2 சபைகள் அல்லது 10 சபைகள் அல்லது எத்தனையோ இருக்கிற ஒரு தேசத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படின்னா முதலாவது நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் எங்கே இடறுகிற இடம் என்றால் போதனையிலே இடறுகிறீர்கள். இந்த இடத்துல பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு எடுத்து, இயேசு கிறிஸ்துவனுடைய போதகம் ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறது. இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கமே அவர் ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார் என்று எழுதப்படுகிறது. அப்படின்னா அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன், வார்த்தையிலே வசனத்தில் இருக்கிற ஜீவன். அப்போ இந்த வார்த்தையிலே வசனத்தில் இருக்கிற அந்த ஜீவன் ஒரு மனிதனுக்குள் இல்லைன்னா அவன் இடறுதலாக மாறிடுறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரியத்தின்படி பிலேயாமுடைய போதகம், அப்போ கற்றுக்கொண்டதற்கு விரோதமான இன்னொரு போதகம் அந்த இடத்துல வருகிறது. இன்னைக்கு நிறைய போதனைகளை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக 10 கட்டளைகளே இல்லைன்னு சொல்லிடுறான், இன்றைக்கி வந்து கட்டளையே இல்லைன்னு சொல்லிடுறான். கனிகளை சொன்னால், 9 சொன்னால் 9 குறைச்சிட்டு பேசுகிறவங்க தான் இருக்கிறான். அப்போ எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்கிறவங்களே, எல்லா கனிகளையுமே பேசணும்னு சொல்கிறவங்கள காட்டிலும் ஒரு கனியை விட்டுட்டு பேசுகிறவங்க இருக்கிறான். பொறுமை சிலருக்கு இருக்காது, அப்போ பொறுமையை குறித்து பேச மாட்டான். அப்போ ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பேசுகிறவங்க, அதான் போதனையிலே பிரச்சனை. இயேசு சொன்ன எல்லாவற்றையும் கை கொள்ளணும். இயேசு சொன்ன ஒன்றை பிடித்து கொள்ளக்கூடாது. இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லணும்னு ஒரு வார்த்தை. அடுத்தது, நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருகவே
பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அடுத்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கேட்கிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப இதெல்லாம் அவருடைய வார்த்தையிலே ஒன்று, எல்லா வார்த்தையும் அல்ல. அப்ப வார்த்தையே ஒரு வார்த்தை இதே தவிர எல்லா வார்த்தையும் இது அல்ல. அப்ப ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு அதையே பின்பற்றுவது தவறாகிவிட்டது, தவறான ஒரு போதனையாய் மாறி. அதுதான் பிள்ளையாமனுடைய போதகம். பிள்ளையாமனுடைய போதகம் அந்த அவனுடைய திட்டப்படி அது சரி, அது மனுஷனுடைய போதைப்படி அது சரி, அவனுடைய போதனைப்படி அது சரிதான். ஆனால் ஆண்டவருடைய காரியத்துல எல்லா போதனைகளையும் பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது. அப்ப அநேக விசுவாசிகள் மற்றவர்களுக்கு இடறலாய் நீங்கள் மாறுகிற இடம் எதுவென்றால், போதனைகளை கை கொள்ளுகிற விஷயத்திலே, தவறான போதனைகளை கை கொள்ளுகிறவர்கள். இன்னைக்கு எல்லாமே கிருபைதான் சொல்றவங்க இருக்கிறான், எல்லாமே இறக்கம்தான், நம்மளால ஒண்ணுமே முடியாது, நம்மளால ஒண்ணுமே முடியாது, எல்லாம் இயேசு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு இடறல் தான் கொண்டு வருமே தவிர, ஒரு இடறல் அற்ற வாழ்க்கையை ஒரு விசுவாசி வாழ்க்கையிலே கொண்டு வராது. அப்படின்னா நீங்க இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில அல்லது கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையில மற்றவர்களுக்கு இடறலா இருக்கிற விஷயம் உங்களுடைய போதனை, நீங்கள் கற்றுக்கொள்கிற போதனை. ஒரு நீங்கள் அது உங்களுக்கு சற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும், உங்கள் வழிகளை நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்க எங்கேயாட்டும் ஒருவேளை நீங்கள் கற்றுக்கொண்டதுக்கு விரோதமாய், ஒருவேளை உங்களுடைய தவறான போதகத்தை கற்றுக்கொண்டதுனால் மற்றவர்களுக்கு நீங்க இடறலா இருக்கிறீங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பிள்ளையாமையுடைய போதகம் அந்த நாளிலே ஒரு குரூப்புக்கு, ஒரு சாராரை அது பின்பற்றி போய்கொண்டிருந்தாங்க. அதே போல இன்னைக்கு நீங்களும் ரெண்டு வசனத்தை அல்லது ஒரு வசனத்தை அல்லது மூணு வசனத்தை நீங்க பிடிச்சு வச்சுட்டு இருந்தா, அந்த போதனை அது உங்களுக்கு இடறுதலா இருக்கும், நீங்க மற்றவர்கள் கட்டாயம் இடறுதலா இருப்பீங்க. எந்த ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, போதிக்கிறவங்க அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களுக்கு தெரிந்து போதனையில இடறதுனவங்க யாரும் இருக்கிறாங்களா? பிள்ளையாமுடைய போதனையில கூட நீங்க எண்ணாகும் 25 அதிகாரத்துல பார்க்கும்போது ஒன்றுல, நீங்க உங்களுக்கு தெரிந்தவங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாரும் இருக்கிறாங்களா? உங்களுடைய நீங்க ஊழியங்களில் இடறி வசனத்து நிமித்தம் இடறி போனவங்க, அல்லது வசனத்துல உபதேசம் சரியாக்க கேட்காம இன்னைக்கு கிராமங்களில் தான் நீங்க ஊழியம் பண்றதுனால இதை உங்கள்கிட்ட கேட்குறோம். அப்போ கிராம ஊழியத்துல நிறைய இடத்துல வந்து ஜனங்களுக்கு அந்த போதனைகள் வந்து சரியா போய் சேர்ந்திருக்காது. அப்போ அவங்க வந்து இடறலா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு, நிறைய இருக்குது, இப்போ நிறைய இருக்குது. இப்போ அந்த விதமான ஒரு விசுவாசியா நீங்கள் இன்றைக்கு இருந்தா, நீங்கள் உங்களை நீங்கள் ஆண்டவர் இடத்துல திருப்ப வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா போதனைகள் அநேகமாக இருக்கிற இந்த பூமியிலே, இந்த போதனை விசுவாசியை மற்றவர்களுக்கு இடறலாக இருக்க பண்ணிவிட்டது, கிறிஸ்துவில் உங்களை வளர விடாமல் பண்ணிவிட்டது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அதற்கு நீங்க முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவரே, போதனையிலே நான் இடறி இருக்கிறேனா, போதிக்கிற அந்த விஷயம் எனக்கு சரியா வருகிறதா, இல்லைன்னா எல்லாம் சரின்னு நினைச்சிடுறேன்னா. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிடறாங்க. நிறைய பேர் டிவி ப்ரோக்ராம்ஸ் பாக்குறாங்க, சர்ச்சில் கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன வந்ததுன்னா, பல சந்தேகங்கள் வந்துருது, குழப்பம் வந்துருது. அப்போ அந்த குழப்பத்தில் பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு இடறி போயிடுறாங்க, மற்றவங்க இடறலாம் மாறிடுறாங்க. இவங்களால தான் தேவ நாமம் தூஷிக்கப்பட்டுருது, இதனால தான் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டுருது. இன்னைக்கு அந்த விதமாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க கத்து விரும்புகிறார். அடுத்த ரெண்டாவது இடறலை நாம் பார்க்கறது என்னென்னா, 2 பேதுரு 1:10 இங்கு அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறுவதில். பேதுருவை கொண்டு தேவன் எழுதின மிக முக்கியமான காரியம், இடறுதல் விசுவாசிகள் மற்றவர்களுக்கு வரும்னா எந்த இடத்துலேருந்து வருங்கிறத பேதுரு மூலமாய் கர்த்தர் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறார். அழைப்பை தெரிந்து கொள்ளாமல், அழைப்பை தெரிந்து கொள்ளாமல், எதற்கு அழைக்கப்பட்டோம் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. விசுவாசிகள் தெரிந்து கொள்ளலை, விசுவாசிகள் அதை தெரிந்து கொள்ளலை, அழைப்பை தெரிந்து கொள்ளலைங்கிறதுனால அது இடறுதலாய் மாறுகிறது. விசுவாசினா எப்படி அழைக்கப்படுகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சைக்கு போகிறோம், ஒரு பாட்டு பாடுறோம், துதி ஆராதனைகளில் பங்கு பெறுகிறோம், செய்தியை கேட்குறோம். இதுதான் நம்ம அழைப்பு அப்படிங்கிறது அநேகருக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அதனால் அறிவில் தான் கான்சன்ட்ரேஷன் வைக்கிறாங்க, சர்ச்சைக்கு போகணுங்கிற கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அப்போ இவங்க தான் முதலாவது இடறுவாங்க. ஃபஸ்ட்டு இடறுதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறவங்க தான். 50 பேராக இருந்தாலும், 100 பேராக இருந்தாலும் சரி, எந்த சர்ச்சைக்கு போனாலும் சரி, ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சபையாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண விசுவாச சபையாக இருந்தாலும் சரி, அல்லது எப்படி நம்ம போனாலும், அழைப்பு தெரியாத விசுவாசி. தேவன் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு விதங்களிலே அழைக்கிறான். ஒவ்வொருவருக்கும் உண்மை என்பது அழைப்பு, ஆனால் அவனை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய சித்தம் ஒன்று இருக்கிறது. பவுல் சபைக்கு எழுதும்போது பிரிஸ்கில்லாலை வாழ்த்துக்கிறேன், ஆக்கில்லாலை நான் வாழ்த்துக்கிறேங்கிறாரு. அப்போ இந்த பிரிஸ்கில்லா ஆக்கில்லாவை பார்த்தீங்கன்னா, அவங்க சுவிசேஷ ஊழியத்தில் கழுத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறார். அப்போ சுவிசேஷ ஊழியத்தை அவங்க செய்தாங்களா? நிறைய இடத்துல கூட்டங்களை நடத்துறாங்க, ஆனால்
அவங்க சுவிசேஷ விளையத்துக்கு பண்ணுற பிரயாசம், இது தேவன் அவங்களுக்கு கொடுத்த அழைப்பு. இதே போல் அந்த இடத்துல அந்த நாட்களில் இருந்து அநேக சபையிலிருந்து விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. ஜெபிக்கிறவங்க அந்த ஜெபத்தில் உறுதியாய் தலித்திருக்கிறாங்க. வசனத்தை சொல்கிறாங்க, வசனத்தை சொல்கிறதில் உறுதியாக தலித்திருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சபையில் 50 பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு காரியங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அது என்ன ஆயிருதுன்னா, இந்த அழைப்பு தெரியாமல் சர்ச்சுக்கு போகிறது வர்றது, போகிறோம் வர்றோம், இவ்வளோ தான் என்னுடைய வேலை, இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ நான் விசுவாசின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அழைப்பு தெரியாததுனால தேவனுடைய தெரிந்து கொள்ளுது என்ன, தேவன் நம்ம எதற்கு தெரிந்து கொண்டார், அதை குறித்து அவங்க கேர் பண்ணாததுனால, அதை குறித்து அவங்க தேடாததுனால. இப்போ ஞாயிற்றுக்கிழமை செய்தி வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம், அப்போ அந்த 6 மணி நேரம் தான் செய்தி கேட்குறாங்க. ஸோ அந்த 6 மணி நேரத்தில் அழைப்பையோ தெரிந்து கொள்வதில் உறுதிப்படுத்த முடியாது, முடியாது. இப்போ பவுல் இருந்த நாட்களில் அங்கே என்ன நடந்ததுன்னா, அவங்க ஒரு ஆற்றங்கரை ஓரமாக போய் கூடி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போ ஆட்டங்கரை ஓரமாக போய் ஒரு 3-4 பேருக்கு பவுலும் போகிறார், அங்கே போய் கூட்டி ஜெபிக்கிற பழக்கத்தை வைக்கிறாங்க. இது எதனால் அப்படின்னா, கர்த்தருடைய காரியங்களை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுறது உதவுகிறது அது. அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் அழைப்பிலே தெரியவில்லை. சர்ச்சுக்கு வரணும்னு தெரியும், விசுவாசியாக இருக்கிறேன்னு தெரியும், பரலோகம் போகணுங்கிறது தான் என்னமே தவிர அவங்களோட ஒரிஜினல் அழைப்பு தெரியாது. அதுதான் முதல் ஆபத்து. ஒரு விசுவாசியாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய முதல் ஆபத்து உங்களுடைய அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ளாதது. அதை அறிந்து கொள்ளாதனால நீங்கள் மற்றவர்களுக்கு இடறலாய் மாறிவிடுகிறீர்கள். உங்களை எதற்கு நீங்கள் வந்து இந்த சர்ச்சில் உட்காருங்கிறது உங்களுக்கு தெரில, அதை தெரிந்து கொள்ளவும் நீங்கள் விரும்பலை. நான் வர்றேன், நான் போகிறேன், மற்ற காரியத்துக்கு நான் முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது, மற்ற காரியத்துக்கு நான் முன்னுரிமை கொடுக்க விரும்புகிறது கிடையாது. அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மற்றவர்களுக்கு இடறலாய் மாறிவிடுகிறேன். ஏதோ ஒரு காலத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மற்றவர்களுக்கு இடறலாக இருந்திருக்கிறீங்களா, உங்களோட அழைப்பு தெரியாமல் இருந்திருக்கிறதா, நம்ம யோசிக்கணும். நீங்கள் அதை யோசிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஏன்னா அழைப்பே தெரியாமல் சர்ச்சில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் வரேன் போகிறேன் வந்துட்டுன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் வர்றீங்க, மாதத்துக்கு நீங்கள் 4 நாள் வர்றீங்கன்னா, இதனால் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கிற முடியாது. உங்களோட அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அந்த அழைப்பு தெரியலைன்னா நீங்கள் கட்டாயம் மற்றவர்களுக்கு இடறலாய் மாறிவிடுவீங்க. இன்னொரு மிக முக்கியமான காரியம், மற்றவர்களுக்கு இடறலாய் இராதபடிக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், நம்மால் எந்த இடத்தை இடத்தில் வருகிறது என்பது. ஒரு இன்னொரு இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 8:13. போஜனம் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்கினால், நான் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். போஜனம் இடறல் உண்டாக்குது. அப்போது விசுவாசிகளால் வருகிற இன்னொரு இடறல் என்னென்னா, போஜனம், சாப்பாடு. சாப்பாடு விஷயம் வந்து ஒரு விசுவாசி மற்றவர்களுக்கு இடறலாக இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, போஜனம் தான். இந்த வசனத்தின்படி இந்த இடத்துல பவுல் எழுதுகிற காரியம் என்னென்னா, அந்த திருவிருந்து, அப்போ கர்த்தருடைய பந்தி இருப்புக்கு முன்பதாக அநேகர் அவசரப்பட்டு சாப்பிட்றாங்க, அநேகர் பசியாக இருக்கிறாங்க, அநேகருக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தது அவங்க சாப்பிட்றாங்க, அப்போ மற்றவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது என்ன ஆகுது, இடறலாக மாறி போயிருது. அப்போ அதை பார்க்க வைக்கிறான். இன்றைக்கி அதே போல தான் நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் கூட மற்ற ஜனங்களுக்கு இடறலாக மாறுற ஒரு மிக முக்கியமான காரியம் அவருடைய போஜனம், அவருடைய சாப்பாட்டு முறை. அந்த சாப்பாட்டு முறை தான் ஒரு பெரிய ஆபத்து. ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய காரியம் காத்திருக்குது, என்னென்னா சாப்பாடு. அப்போ நேராக ஒரு விசுவாசி இருக்கிறவங்க நேரம் அந்த சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர, நேரே அந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கறது கூட கிடையாது, மாப்பிள்ளைக்காக பொண்ணுக்காக ஜெபிக்கிறது கூட கிடையாது, நேரம் அந்த சாப்பாடு. அப்போ அது ஒரு உலக மனுஷனாக இருக்கும்போது, கிறிஸ்துவில் நீங்கள் வளராத போது அது தவறல்ல. அல்லது கிறிஸ்துவில் நீங்கள் வளர வேண்டும் என்று நினைத்திருந்தால், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் விரும்பினால், உங்களுடைய வளர்ச்சியை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க விரும்பினால், உங்களுடைய போஜனத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போஜனம் அநேகருக்கு அது இடர் உண்டாக்குற ஒரு காரியம். ஏன்னா எல்லாருமே ஒரே லெவலில் இல்லை. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு ரிச் ஃபேமிலி, எல்லாருமே சர்ச்சுக்கு வர்றாங்க, எல்லாருமே சபைக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம எடுக்கிற, நம்ம சாப்பிட்ற சாப்பாடானது மற்றவர்களுக்கு எந்த இடத்துலையும், அது அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அங்கே நிறைய சாப்பிட்றது நம்மளாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம நம்முடைய நிலைமையை அறிந்து கொள்ளவில்லை, நம்முடைய தெரிந்து கொள்ளதே அறிந்து கொள்ளவில்லை. நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நான் ஜெபிக்கணும், முதல்ல இவங்களுடைய ஒரு நல்ல சந்ததி இங்கே உருவாகணும். ஒருவேளை இயேசு அறியாத கல்யாணமாக இருந்தால், அல்லது இயேசு அறியாத ஜனங்களாக அவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்காக கூட நம்ம ஜெபிக்கணும், ரட்சிக்கப்பட மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஜெபிக்கணும். இதுக்கு தான் நம்ம எங்கே போகிறோம், கல்யாண வீட்டுக்கு போகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி போகலை, அங்கே போனால் நம்ம வந்து உலக மனுஷனை போல செயல்படுகிறோம். அப்போ அந்த வளர்ச்சி அங்கே வராது.
அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் ஆண்டவரிடத்தில் இயலாத காரியம், வளரவே முடியாது. போஜனத்தினால இடறல் உண்டாக்கிறோம். நம்ம போனோம்னா நம்முடைய நோக்கம் அதுதான், போஜனம் அல்ல. அப்போ போஜனமானது நம்முடைய சிந்தனையை சிறைப்படுத்தி விடுகிறது, சீர்படுத்த வேண்டிய சிந்தனை சிறைப்பட்டு விடுகிறது. கிறிஸ்துவில் வளர வேண்டும் என்றால் நீங்கள் சிறைப்படுத்தப்படக்கூடாது, சீர்பட வேண்டும். ரோமர் 14 இன்னொரு காரியத்தை இதே பவுலடிகளை கொண்டு ஆண்டவர் எழுதுகிறார். ரோமர் 14:21, மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் தவறுகிறதற்காவது பலவீனப்படுவதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். அருமையான வார்த்தை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதுகிறார், மாம்சம் புசிக்கிறது, நீ எந்த காரியங்களை செய்கிறது உன் சகோதரன் இடறதற்காக நீ செய்திராது. மற்றவங்கள் வரும்போது இன்றைக்கி நம்ம கிராமங்கள் மற்றபடியும் பழக்கம் உண்டு, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், மற்றவங்க வந்து அந்த சாப்பாட்டை கொடுப்போம், அது நல்ல பழக்கம். ஆனால் நிறைய பேர் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து ஒரு போராட்டமான சூழ்நிலை தான் இன்றைக்கி நிலவிட்டுருக்கு. ஒரு திருவிருந்து அப்படின்னா திருவிருந்துக்கு காத்திருக்கிறவங்க அப்படிங்கிறது காட்டிலும் காலையில் பசிச்சு சாப்பிட்டு வந்துட்டு திருவிருந்து எடுக்கிறேன் இப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஆனால் ஒரு மணிக்கே சாப்பாடு போட சொல்கிறாங்க, ஒரு மணிக்கே சாப்பாடு போட சொல்லிட்டு அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு இருக்குது. அப்போ அது சாப்பாட்டுக்குன்னு செய்கிற ப்ரேயர் மாதிரி தெரிஞ்சுது. அப்போ விசுவாசி வளர முடியாது, விசுவாசியால் வளருவதற்கு ஏதுவான ஒரு காரியம் அங்கே இருக்காது. ஏன்னா அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரினுடைய நோக்கம் போயிடும். அதே போல தான் ஒரு ஆல்நைட் ப்ரேயர்னா ஆல்நைட் ப்ரேயரில் அந்த காஃபிக்கும் முறுக்குக்கும் இருக்கிற பிஸ்கட்டுக்கு இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆண்டருடைய காரியத்தில் இருக்கிறது கிடையாது. ஏன்னா போஜனம் அந்த காரியம் வந்து அது இருக்கணும். இன்னைக்கு போஜனத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க தான் நிறையா இருக்கிறாங்க, போஜனத்தை ஸ்பான்சர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்றோம், நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம், நிறைய ஸ்பான்சர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவைகள் வளர்ச்சியை உண்டாக்குறதில்லை, கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி ஒரு மனிதனுக்கு கொண்டு வர்றதில்லை. கிறிஸ்துவை அறிகிறதற்கு பயன்படும். சுவிசேஷத்துக்கு சுவிசேஷ மீட்டிங் வைக்கிறோம், சுவிசேஷ மீட்டிங் வைக்கும்போது என்ன நடக்கும், நம்ம முடித்தோடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், சாப்பாடு. அப்போ அது சுவிசேஷம். ஆனால் சபையில் அல்லது கிறிஸ்துவில் வளர விரும்பினா அது கிறிஸ்துவை அறிய காரியம், அறிகிற காரியங்கிறது வேறு, வளருகிற காரியங்கிறது வேறு. அப்போ அவங்க வளரணும்னா சுவிசேஷத்தை போல இதை நினைச்சிடக்கூடாது. அப்போ இதில் நான் கட்டுப்படுத்து, என் சார் பவுல் எழுதுகிறார், என் சரீரத்தை நான் கட்டுப்படுத்துறேங்கிற, அடக்கி ஒடுக்குகிறேன் அப்படிங்க, இதை நான் கடக்கி கொள்ளுகிறேன், எனக்குள்ள அடக்கி. அப்போ அவருக்கும் பசி இருந்திருக்கு, அவருக்கும் சாப்பாட்டு ஆசைகள் இருக்குது. ஆனால் இந்த சாப்பாட்டு ஆசைகள் சுவிசேஷத்தில் இருப்பது முறை வேறு, சபையில் இருப்பது வேறு. சுவிசேஷத்தில் இருக்கலாம், ஆனால் சபையிலே அது குறைக்கப்பட வேண்டும், கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற விசுவாச வாழ்க்கையில் அல்லது இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளின் நிலைமையில் என்ன இருக்குன்னா அந்த அதன் மேல் பற்றுதல் அதிகமாகி விடுகிறது. அப்போது ஃபாஸ்டிங் ப்ரேயரா, அதுக்கு சாப்பாடு ஸ்பான்சர் யாரு, இப்படி பேசுகிறாங்களே தவிர மற்ற காரியங்கள் இடம் கொடுக்கறதில்லை. ஆகவே இது இடுதலாய் மாறிவிருது. இன்றைக்கு இது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் நல்ல ஸ்பான்சராக இருக்கலாம், அல்லது ஆண்டருக்கு நிறைய கொடுக்குறவங்களா இருக்கலாம், இன்னும் நிறைய கொடுக்குறவங்களா இருக்கலாம், இன்னும் நிறைய உதவி ஆண்டருக்கு செய்யணும், நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் நீங்கள் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்து உங்களுக்கு கிறிஸ்துக்குள் வளர விரும்பினால் போதனையிலே ஒருவேளை முதலாவது ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை, அடுத்ததாக அழைப்பை குறித்ததான ஒரு அறிவு உங்களுக்கு தேவை, அடுத்தது போஜனத்தை குறித்த ஒரு தெளிவு தேவை. போஜனத்தை கட்டுப்படுத்தணும், மாம்சம் புசிக்கிறதோ மற்றெந்த சாப்பாடுகளை சாப்பாடுகிறதோ மற்றவர்களுக்கு இடதலாய் அமைந்து விடவே கூடாது. விசுவாசிகளாகிய நீங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை கிறிஸ்துக்குள் வளர விரும்புகிறீங்களா, கிறிஸ்துக்குள் வளர விரும்பினா உங்களுக்கு முதல் தேவை என்னென்னா நீங்கள் போஜனத்தை உங்கள் சரீரத்தை அடக்கி கொள்ளணும். போஜனம் கொஞ்சமாய், அல்லது அது நம்ம நம்ம வாழ்வதற்கு தானே தவிர ஆசைக்கல்ல, அது புசிப்பதற்கு தானே தவிர. அது சாப்பிட்டுட்டே இருக்கும். நாளாக என்னுடைய சின்ன வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்போ சாப்பிட்டுட்டே இருப்பேன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அதனுடைய நோக்கம் வேறு, நான் குழந்தையாயிருந்தேன், நான் சாப்பிட்டேன், அது பிரச்சனை அல்ல. ஆனால் நான் விசுவாசியாக இருந்து இன்றைக்கி நான் வளர விரும்புகிறேன், கிறிஸ்துவுக்குள் வளர விரும்புகிறேன். பவுல் எழுதும்போது தெளிவாக எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று இடதலற்றவளாய், பிலிப்பியர் 1:11 கிறிஸ்துவின் நாளுக்கென்று இடதலற்றவளாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். கிறிஸ்துவின் நாளுக்கென்று, அப்போ இந்த செய்தி உங்களுக்கு கிறிஸ்துவின் நாளுக்கென்று கொடுக்கப்படுகிறது. போஜனத்தினால் வருகிற இடறுதல், அழைப்பு தெரியாத நாள் வருகிற இடறுதல், அது மாத்திரமல்ல போதனைகளை நீங்கள் கேட்டு, போதனைகளை நீங்கள் கேட்டு ஒருவேளை அந்த போதனையிலே நீங்கள் தவறாய் கேட்டு புரிந்து கொண்டதனால் வந்த இடறுதல், ஒருவேளை இவைகள் தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு இடத்துல வைத்திருக்கிறது. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடணும்,
கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடணும். ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 2 கொரிந்தியர் 11:29 தெளிவாய் வார்த்தை சொல்கிறது, ஒருவன் பலவீனனானால் நான் பலவீனனாகிறது இல்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? பவுலோடியனுடைய வார்த்தை. அப்போ இந்த 3 விதமான இடர்கள் விசுவாசிகள் இடத்திலிருந்து வெளிப்படுகிறது. அப்போது பவுலுக்கு மனது எரிகிறது, ஐயோ என் மகன் மூலமாக ஒரு இடறல் வருது, ஒரு மனுஷன் மூலமாக என் விசுவாசி மூலமாக இடறல் வருது, விசுவாசி மூலமாக இடறல். அப்போ விசுவாசிகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் இடறல் இருந்தால் நமக்குள்ள வருத்தம் வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி இல்லை, இவன் தப்பு பண்ணுறான்னு சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்களே தவிர மனது எரிகிற அனுபவம் இல்லை. இவன் தப்பு பண்றான், இவன் இப்படி தப்பு செய்யறான், தப்பு 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 தப்புன்னு சொல்றவங்களா குறை சொல்ற பிள்ளைகளா மாறிடுறோமே தவிர இதனுடைய இடறலுடைய அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளல. இந்த இடறல் இருந்துடக்கூடாது, இந்த இடறல் இந்த ஜனங்கள் இருக்கக்கூடாது. ஒருவேளை எந்த சபையா இருக்காது, கிராம சபை, ஒருவேளை நம்ம நடத்துகிற சபையா இருக்கட்டும், அது கிராம சபையா இருக்கட்டும், ஒரு சிட்டியில இருக்கிற சேச்சா இருக்கட்டும், அவங்க இந்த இடறல்ல போறாங்க அப்படிங்கிறத புரிந்து மனது எரிகிற தன்மையை விட்டு விட்டு குறை சொல்லுகிற தன்மை பெரிதாகி விட்டது. அவன் தப்பு செய்யறான்னா அந்த தப்பை குறித்து அதிகப்படுத்தி பேசி பேசி பேசியே ஜனங்க பழகிட்டாங்க. இன்னைக்கு விசுவாசிகளே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு குறை சொல்கிறதான காரியம் அல்ல, மற்றவருடைய இடறலை குறித்து எரிகிறதான காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒருத்தன் இடறினான்னா என் மனது அவனுக்காக எரியும், அந்த காரியத்தை அவன் தப்பிக்கணும், இந்த இடத்துலேருந்து நான் வெளியே வந்துடணும்னு நான் விரும்புவேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையில் ஜப நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் ரெகுலர் ஜெபத்தில் நீங்கள் இதை சொல்லணும், ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு யார் யாரெல்லாம் இடறிக்காங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க. அவங்க இடறக்கூடாது, நீங்கள் மற்றவர்களுக்கு இடறலாக இருந்திருக்கிறீங்க 3 இடத்துல, போதனையிலே, அழைப்பு தெரியாதனாலே, போஜனத்தில். இந்த 3 காரியமும் மற்றவர்களுக்கு இடறலாக இருந்திருக்கிறது. இதில் நீங்கள் இன்றைக்கு முற்றிலும் வெளியே வந்துடணும், முற்றிலும் அந்த காரியத்திலேருந்து நீங்கள் சிறைப்பட்ட அனுபவத்திலிருந்து முற்றிலும் வெளியே வந்துடணும். நாங்கள் அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நிரந்தரமாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருக்குள்ளாக ஒருவேளை நாம் எந்தெந்த காரியத்தில் இடர்களுக்கு ஏதுவாக இருந்தோமோ அந்தந்த காரியத்தை நீங்கள் சரிபடுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏதுவாக இருந்திருக்கும்னு சொல்லி கத்திருக்கலாம் நான் நம்புகிறேன். நம்மிடத்தில் வந்திருக்கிற ஊழியர் இடத்துல கூட ஒரே ஒரு காரியத்தை அவங்க பகுதியில் நடந்த, ஒருவேளை ஜனங்களுக்கு மத்தியில் நடந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்தால் அதை நம்ம இப்போ கேட்கலாம். நீங்கள் ஒரு சுருக்கமாக அதை சொல்லலாம். இப்போ இந்த நாளில் நம்ம கேட்ட சத்தியத்தின்படி மற்றவங்களுக்கு நம்ம வந்து எப்படி சொல்கிறோன்னு சொன்னால், இந்த போதனை தப்பான ஒரு போதனை சொல்லுவது, இது சரியான இல்லை, இது சரியாக இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா சரியாக இருக்கிறது போலவே போதித்துறாங்க. அவங்க பேசுறது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் தப்புன்னு சொல்லி, ஆனால் தப்பான வழியில் போதனை கொண்டு அவங்கள வழி நடத்திடுறாங்க. ஸோ இந்த நீங்கள் சொன்னது போலவே பிலாமுடைய போதனை போலயே அவங்க பாருங்க, இஸ்ரேல் மக்கள் எல்லாமே வந்து தவறாக போயிடுறாங்க. ஒரு தேசத்துக்கு உட்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டிய ஜனமே ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தவறான போதனை வந்துடும், பிலாமுனால வருது வந்துடும். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் விசுவாசிகள் நிமித்தமாகவே ஒரு தவறான ஒரு போதனை வந்துடும். இது நிமித்தமாக மற்றவங்க இடையிலிருந்து விடுறாங்க, அது குறித்து பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்குது. அதை குறித்து அவங்க மன எறிகிறதுக்கு பதிலாக மற்றவங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சு, இது இவன் விழுந்து கிடக்கிறான், இவன் இப்படி இல்லை, இவன் சரி கிடையாது, இந்த குறை சொல்ற ஒரு அனுபவம் வந்து விடுகிறது. எல்லாருக்குள்ள வந்துடுது, ஈவன் ஊழியம் செய்தாலும் சரி குறை சொல்கிற அனுபவம் மாறிடுது. உண்மையான அனுபவம் என்னன்னா என் மனம் எரியாதோ, பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 11:29, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதோ, இருதயம் எரிகிறது. இந்த 3 விதமான இடறல் ஒரு விசுவாசி மூலமாய் இந்த பூமிக்கு வந்தால், இதை பார்த்து கொண்டிருக்கிற இடறல் இல்லாத ஒரு மனிதன் இருதயம் எரிய வேண்டும், கட்டாயம் எரியணும். அடையாளம் கண்டு கொள்ளவும் தெரியும் இப்படிப்பட்ட இடறல் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கு. அவர் எடுத்து போட விரும்புகிறதா, வழியை உயர்த்தி இடறலை, வழியை செம்மைப்படுத்தி இடறதை என் ஜனங்களிலிருந்து எடுத்து போடுங்கள் ஏதாவது ஏசாய தீர்க்கதரிசி கொண்டு சொல்லுகிறார். அப்போ வழியை உயர்த்தணும். அப்போ இடறல் போய்விட்டால் உங்களுடைய வழி உயர்த்தப்படும், உங்களுடைய பாதை செம்மைப்படுத்தப்படும். அப்போ நீங்கள் வழி அழகாக உயர்த்தப்பட நீங்கள் கர்த்தரிடத்திலே வளர்ச்சி அதிகமாக பெற்றுக்கொள்வீங்க, இன்னும் அதிகமாக வளருவீங்க. அப்போ இன்றைக்கு நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம், ஜெபிச்சு முடிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள்
எந்த இடத்துல இடறல இருக்க மாட்டோம். நீங்களே ஒரு பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுங்க. சபைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பொருத்தனை பண்ணுறாங்க, நாங்கள் சபைக்கு மைக்கு வாங்கி கொடுக்குறோம், அது கொடுக்குறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பொருத்தனை, நான் யாருக்கும் இடறலாக இருக்க மாட்டேன். ஜோம் பண்ணலாமா? ஜோம் பண்ணி நாம் கர்த்தரிடத்து இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் அநேகரை சந்திக்கிறீர் என்பதை அறிந்து உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கேட்கிற விசுவாச பிள்ளைகளும் இல்லை வளரும்படியா எந்தெந்த காரியத்தில் அவங்க இடறுதலாக இருக்கிறாங்களோ அதில் நாங்கள் வெளியே வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். போஜனம் யார் யாருக்கு இடறுதலாக இருந்ததோ அவங்கள எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னியும். ஆண்டவரே போதனையை தவறாய் கேட்டதனால் மற்றவர்கள் இடறுதலாய் மாறின ஜனங்களை கர்த்தர் மன்னியும். ஆண்டவரே அழைப்பு தெரியாத விசுவாசிகளை கர்த்தர் மன்னித்து அன்று இன்றைக்கு அந்த பிள்ளைகளை நேர் வழியாய் நடத்தும். அவருடைய வழிகள் எல்லாம் உயர்த்தப்படட்டும், பாதைகள் செவைப்படுத்தப்படட்டும். அவருடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கு கூட இடதலாக இருக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க யாரும் ஒருவருக்கு கூட இடதலாக இராதபடிக்கு கர்த்தர் இறக்க செய்யுங்க. ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீர் செய்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து உடைய கிருபை இருக்கட்டும், உடைய கிருபை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல கேபி மீடியா மைன்ஸ். உங்கள் பாடல்களை நவீன முறையில் குறைந்த விலை ஒளி ஒளி அமைத்து தருகிறோம். உங்கள் செய்திகள், பாடல்கள், சபையின் ஆராதனை, சிறப்பு கூட்டங்கள், விளம்பரங்கள், வீடியோ மற்றும் மீடியா மிக்சர் செய்து டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்து தருகிறோம். மேலும் தொடர்புக்கு கேபி மீடியா மைன்ஸ், 97 கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸ், கோடம்பாக்கம், சென்னை 24, செல் நம்பர் 8608685841, 9976737223.